இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்தால் அந்த நிலமும் நீரில் மூழ்கிவிடும். அப்படியெல்லாம் இறைவன் செய்ய மாட்டார். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லலாம் என்று இருக்கிறேன். என்ன ஐயா? நாளை மகா சிவராத்திரி, நமது கோவிலில் சிறப்பு பூஜை செய்யலாம் என்று இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய்? செய்யலாம் ஐயா. அதற்கு உன் உதவி தேவை. அப்பொழுதுதான் பூஜை சிறப்பாக இருக்கும். நான் இல்லாமலா? தங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஆஹா, அது போதும், அது போதும். சரி ஐயா, நான் வருகிறேன். சென்று வா. ஓம் நமச்சிவாய. அம்மா, பதில் கூறுங்கள் அம்மா. நான் கூறி என்ன பயன்? நான் கூறுவதையெல்லாம் நீ கேட்க மாட்டாயே. அம்மா சொல்லுங்கள் அம்மா, எதுவாயினும் செய்கிறேன். ஒழுங்காக வேலைக்கு போ, பொறுப்பாக நடந்து கொள். சிவன் சிவன் என்று சுற்றித் தெரியாதே. தெரியும், நீ எதுவும் கூற மாட்டாய் என்று. நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அம்மா, நீங்கள் கூறியது போலவே நான் வேலைக்கு செல்கிறேன். அப்படி என்றால் சுந்தரமையா கூறுவது போல் நாளை நமது முறை. வேலைக்கு செல். நாளையா? ஆமாம்பா. நாளை சிவாலயத்தில் சிவராத்திரி பூஜை இருக்கிறது, அதனால். அப்படி என்றால் நாளைக்கும் வேலைக்கு செல்ல மாட்டாயா? தாயை மதிக்காத பிள்ளையுடன் வாழ்வதற்கு சாவதே மேல். அம்மா, அப்படியெல்லாம் கூறாதீர்கள். நாளை கண்டிப்பாக வேலைக்கு வேலைக்கு போ, பொறுப்பாக நடந்து கொள். சிவன் சிவன் என்று சுற்றித் தெரியாதே. தாயை மதிக்காத பிள்ளையுடன் வாழ்வதற்கு சாவதே மேல்.
ஓம் நமஃ சிவாய.